சாரு, ராத்திரி பூரா நல்லா யோசிச்சு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் நடிக்க போறதில்ல. என் நிஜ முகம் என்னங்கிறது எனக்கே மறந்து போச்சு. இன் ஷார்ட், நான் நானாவே இல்லை. ஏன், ஒரு மனுஷனாவே இல்லை. சொல்ல போனா உண்மை இது நடிப்பதுன்னு தெரியாத அளவுக்கு என் மொத்த வாழ்க்கையுமே பொய்யா போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தாராளமா சொல்லுங்க. பட் நவ் இட்ஸ் மை டர்ன். இன் ஃபேக்ட், நான் உங்களை பார்த்த உடனே அந்த விஷயம் சொல்லணும்னு வந்தேன், நீங்க முந்திக்கிட்டீங்க. இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. சொல்லு. பாரதினு காலேஜ் மேட், அவ இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. என்ன, லவ் மேட்டரா? அவங்க அம்மா அப்பா மேல கோவம். அதான், இனிமே அவங்க முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன், எதனால? அவ கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்கப்பா. பாரதி அவங்க சொந்த டாட்டரே இல்லப்பா, அடாப்டட் சைல்ட். இத்தனை வருஷம் அவகிட்ட இருந்து அந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. இப்ப யார் மூலமாவோ அந்த உண்மை இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட பேரன் செஞ்சது சரிதானே, அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்லையே. என்னப்பா இப்படி பேசுறீங்க? பாசத்துல வளர்த்த விதத்துல அவங்க எந்த குறையுமே வெக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அவ உணர்வுகளோட விளையாடிட்டாங்க. இத்தனை வருஷம் அவகிட்ட வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்கப்பா. இத்தனை வருஷம் ஒரு பொய்ய நெஜம் நம்பி வாழ்ந்திருக்கா, அது அவளுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். இதை ஏன்பா கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு சர்டன் ஏஜ் பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட அந்த உண்மையை சொல்லியிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ அந்த வீட்டை விட்டு போனது நியாயம்தான். பொய்ய சொல்லி ஏமாத்துற பேரண்ட்ஸ்க்கு இப்படிதான் சரியான தண்டனை கொடுக்கணும். இப்ப சொல்லுங்கப்பா, அவ செஞ்சது சரிதானே? சாரு, ஐ ஹாவ் டு கன்ஃபெஸ் சம்திங். உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். இத்தனை நாளா உங்ககிட்ட உங்க அம்மா செத்து போயிட்டான்னு சொன்னதெல்லாம் உண்மை இல்லை, பொய். அதுக்கு காரணம் என்னன்னா, அப்பான்னு சொல்லவே நாக்கு கூசுது. நீ எல்லாம் ஒரு அப்பாவா? வாட் சார்ட் ஆஃப் டாடி யூ ஆர்? சில சமயம் ஒருத்தருக்கு கொடுக்கிற தண்டனை இன்னொருத்தருக்கு பாடமா அமையும். இப்ப எல்லாரோட நிலைமையும் எனக்கு புரிஞ்சு போச்சு. அதை விடுங்கப்பா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை இப்ப தாராளமா சொல்லலாம். நான் கேட்கிறேன், பட்டாபி அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக் எந்த டேட்ஸும் ஒத்துக்குவானா? ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தா கூட ரிக்வெஸ்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிடு. ஆ, நானும் சாருவும் ஒரு வாரம் பெங்களூர் போய் தங்கிட்டு வர போறோம். என்ன, சரியா? ஓகே, இதுதான் அந்த விஷயமா? தேங்க்யூ டாட். இப்படி எல்லாரும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது வாயை திறந்து சொல்லுங்களேன், என்ன நடந்ததுன்னு. மகராசி தட்ட போட்டா சோறு போடல. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? நீங்களே நியாயத்தை கேளுங்க.
உங்க அப்பா அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் சாப்பாடு விஷயத்துல ஏதாவது குறை வச்சிருப்பேனா? இல்ல என் விஷயத்துக்கு தான் சமைச்சிருப்பேனா? அவங்க கேட்டதெல்லாம் சமைச்சு போடல? கூட்டு, பொரியல், அப்பளம், வடகம், மோர், மோர். மோர்ல நீ செய்யறதுக்கு என்ன இருக்கு? அதை விடுங்க. இது வரைக்கும் நான் சமைச்சு போட்டதெல்லாம் நாக்கு சப்பு கொட்ட கொட்ட சாப்பிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. நான் உங்களுக்கு சோறே போடுறது இல்லையா? பட்டினி போட்ட கொல்றனா? ஏய் கோக்கி, நடந்ததை மாத்தி சொல்லாத. நீ பட்டி போடுற, சாப்பாடே போடலன்னு நாங்க சொல்லவே இல்லை. சம்பந்தப்பட்டவர் ஜிடிஆர் நடராஜ். நடந்தது என்னன்னு அவரே கேளு. அவர் என்ன சொல்றது? நானே சொல்றேன். இத பாருங்க, மாமா சாப்பாடு போட சொல்லி கேட்டாரு. நீ வாய மூடு. ஜிடிஆர் நீங்க சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. சொல்லுங்க. அவர் பாவம், அப்பாவே ஒண்ணும் தெரியாதவரு, பிணத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவரு. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க. இத பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்க நல்லா கேட்டுக்குங்க. நீ கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? அவரை பேச விடு. டேய், நான் இன்னைக்கு காலையில இருந்து டிஃபன் எதுவும் சாப்பிடலையா? நான் தான் சாமி டிஃபன் தரல. இனிமே உங்களுக்கு டிஃபனே போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அட, ஏமா அப்படி சொல்ற? ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். மகராசி தட்ட போட்டா சோத்த போடல. போன் வந்ததுன்னு பேச போயிட்டா. ஏன் எடுத்துட்டீங்க? சதி பண்ணி அந்த போனை வர வச்சதே நான் தான். என் மாமனார் தட்டை போட்டு உட்காருவாரு, கரெக்டா அந்த நேரத்துக்கு போன் பண்ணுங்கன்னு. திருச்சியில் இருக்காங்க பாருங்க எங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லி நாங்க கூட்டா சேர்ந்து இந்த சதியை பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நம்பறதுக்குன்னே தான் ஏர்போர்ட்ல இருந்து இவரை வரவழைச்சிருக்க. சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. சரி, போன் பேசிட்டு வந்தாலே அதுக்கப்புறமா சோத்த போட்டாளா? சண்டை தானே போட்டா? யாரு 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 சண்டை படுத்து? யாரு? நானும் அவங்க வீட்டுக்காரா. கோகிலா, ஜிடிஆர் அவதான் போன் பேச போயிட்டான்னு தெரியுது. இல்ல நீங்களே சாப்பாடு எடுத்து போட்டிருந்திருக்கலாம். இல்ல நீயாவது அவருக்கு போட்டிருக்கலாம். அப்பான்னு பார்த்து சீரியல் பார்க்க உட்காந்துருப்ப. பாத்தியாடி, நடராஜனமும் நியாயமா பேசுவான்னு சொன்னியே, இப்ப நம்மளே குத்த சொல்றான் பாரு. ஏண்டா, நான் சீரியல் பாக்குறதா உனக்கு குத்தமா தெரியுதா? உன் அருமை பொண்டாட்டி சீரியலே பாக்குறது இல்ல பாரு. சீரியல் பாக்க விட்டுட்டாலும் கோகிலா போய் அதை கொண்டா இதை கொண்டா சமையல கவனி. நான் பார்த்து வச்சு உனக்கு கதை என்னன்னு சொல்றேன். ஒரு நாளாவது நான் சீரியல் நிம்மதியா பாத்திருப்பேன். இப்போ உங்களுக்குள்ள சீரியல் பாக்குறது தான் பிரச்சனையா? அது இல்ல, தட்டை போட்டா சோத்த போடல, அதான் பிரச்சனை. சோறு சோறு சோறு, திரும்ப திரும்ப அதையே சொல்லுங்க. சோறு ஒண்ணுதான் உங்க பிரச்சனையா? 50 ரூபாய விட்டு அறிஞ்சா 1000 ஹோட்டல் இருக்கு. கேட்டியா? கேட்டியா அவன் பேசுறதே? ஹோட்டலுக்கு மெஸ்ஸுக்கு என்ன அதையே சொல்றான். எதுக்கு ஹோட்டல் மெஸ் எல்லாம் பேசாம ஓல்ட் ஏஜ் ஹோம் முதியோர் இல்லத்துல சேர்த்து சொல்லு. போங்க போங்க, அங்க போனாலும் என்னோட அருமை தெரியும். ஒரு 5 நிமிஷம் போன் பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? நானாவது தட்டை போட்டேன், அங்க தட்டு கூட போட மாட்டாங்க. ஓஹோ, எங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதுன்னு தீர்மானமே பண்ணிட்டீங்களா? போதும், நிறுத்துங்க. ஆள் ஆளுக்கு கற்பனை பண்ணிட்டு எதையாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருப்போமே. ஓகே ஓகே, எனக்கும் பசிக்குது. காலையிலேருந்து நீங்கள் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கோகி, எல்லாருக்கும் தட்டு எடுத்துவே. வேண்டாம். இவ்வளவு ஆனதுக்கப்புறம் இவ கையால் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ தனி சமையலா? உங்களால் முடியுமா? ஏன் முடியாது? முடியலன்னா சமையக்காரி வச்சுக்கிறோம். வச்சுக்கோங்க, தாராளமா வச்சுக்கோங்க. என்னங்க உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிட வாங்க. போயேண்டா. ஜிடிஆர், நீங்க ஹோட்டலுக்கு போய் நம்ம 2 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. அப்படிங்கிற இனிமே அப்படித்தான். நீ சொல்லிட்ட. அக்கா அக்கா, எழுந்திருக்கா. இந்த பிரெட்டும் இந்த காஃபி சாப்பிடு. எழுந்திருக்கா. வேணாண்டா, குமட்டுற மாதிரி இல்லக்கா. இத சாப்பிட்டா டாக்டர் ஒருத்த மாத்திரை பண்ண முடியும், எல்லாம் சரியாயிடும். எழுந்திரு அக்கா. காய்ச்சல்னு என்னைக்குமே அசால்ட்டா இருந்துடக்கூடாது. வேற ஏதாவது பெரிய நோய் வரத்துக்கு அதுவே அறிகுறியா இருக்கலாம்.
மூணு நாள் கழிச்சு அவகாசமா வரீங்கன்னு டாக்டர் நம்மள எப்படி திட்டினாரு? ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்க மாமா கிட்ட உடம்பு சரியான்னு சொன்னேன், இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஒரு போன் கூட பண்ணல பாத்தியா அக்கா? மாமா திட்டாதக்கா, ஏன்னா ஒரு வேலை அப்படி, அந்த வேலைக்கு போயிட்டா வீடு வாசம் எதுவும் ஞாபகத்து வராது. வராது என்ன, வரவும் கூடாது. சரிக்கா நீ சாப்பிடு, நான் போய் மாத்திரை கொண்டு வரேன். ம், உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக நீ டாக்டர் கூட்டு போற சொல்லி இருந்தல, மறந்தே போச்சு. டைம் ஆகல, வா டாக்டர் இருப்பாரு, பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்னும் தேவையில்லை, என் தம்பி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டா. ஆமா மாமா, நான் தான் அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். இப்பயாவது வந்தீங்களே, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தா இருக்கும் டாக்டர் சொன்னாரு. அப்படியா சொன்னார் டாக்டர்? சும்மா நடிக்காதீங்க, நான் எப்படியாவது செத்து தொலையணும். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக தானே காத்துட்டு இருக்கீங்க. பது, ஏன் பது இப்படிலாம் பேசுற? மாமா அக்கா எதுவும் கோவத்தை சொல்றாங்க, டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டார். அப்பாடா, தேங்க் காட். பத்மா நீ கம்ப்ளீட்டா ரெஸ்டடு, நீ ஒன்றும் இன்றைக்கி சமையல்லாம் பண்ண வேணாம், நான் ஹோட்டல் போய் இதை வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம்மா, வீட்டில் தோசை மாவு இருக்குது, நான் தோசை சுடுறேன். நான் தனியாக ரூமில் இருக்கும்போது நான் தானே சமைச்சிட்டு இருந்தேன். அக்கா இந்த மாத்திரை நான் தரேன், கொடு. இப்போ பது, என்ன பது, முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடு. இல்லை நீ பிரெட்டை சாப்பிட்டே மாத்திரை சாப்பிடு, நான் வெயிட் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் பெரியவங்க கிட்ட நீ அப்படி நடந்திருக்க கூடாது. பெரியவங்க அவங்க, ஆனா அவங்க நடத்தல அது தெரியலையே. 1000 இருந்தாலும் நீ பொறுமையா தான் போயிருக்கணும். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இத்தனை நாளா இந்த வீட்டுல எல்லாம் சுமூகமா தானே நடந்துகிட்டு இருந்தது? அதுக்கு காரணம் என்னோட பொறுமை. எதையும் வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேன். அம்மா தாயே, தயவு செஞ்சு பழசெல்லாம் ஆரம்பிக்காத. ச்சே, இந்த ஜிடிஆர் எவ்வளவு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். After all, ஒரு சாப்பாட்டு விஷயத்துல இவ்ளோ சீப்பா நடந்துட்டாரே. நீங்களே பாத்தீங்கல்ல, ஃளைட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட அவங்க எப்படி நடந்துட்டு இருக்கணும் உங்களே குத்த சொல்லல. இந்த எம்ஆர்பியோட வாய் துடுக்கால நம்ம குடும்பத்துல என்னிக்காவது விரிசல் வரும்னு பயந்தேன். நான் பயந்த மாதிரியே இன்னைக்கு நடந்துச்சு. பிரச்சனை வந்தாதான் யாரு எப்படிங்கிறது புரியுது. அந்த நடராஜ் பையன் எப்படி ஒரேடியா பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டான் பாத்தீங்களா? எல்லாரும் என்ன மாதிரியே இருப்பாங்களா? அவன் அந்த கோகிலா முந்தானையை பிடிச்சி அரைஞ்சதை என்னால் இன்னும் மறக்க முடியல. அந்த கோகிலா அத்தை அத்தைன்னு எப்படி அழிஞ்சா? எல்லாமே வேஷனை இப்பதாங்க புரியுது. பெத்த பிள்ளைய ஹோட்டலுக்கு போக சொல்லிட்டான், நீ வந்தவளை பத்தி பேசுற. இது என்ன பாவம் செஞ்ச கையா? அது எப்படி உங்க அப்பா இனிமேல் என் கையில சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு? கிடைச்சது பாருங்க, அவளுக்கு ஒரு ஷாக்கு. உடனே தனி சமையலான்னு கேட்டுட்டான். முடியலன்னா ஆள் வச்சு சமைச்சுக்குவாங்களாம், செய்யட்டுமே. யார் வேண்டாம், நாங்க சொந்த அம்மா பாக்கு சோறு போட துப்பு இல்ல. வயசான காலத்துல துரத்தி விட்டானே, சொந்தக்காரங்க மத்தியில நல்ல மானம் போகட்டும். எப்படி மானம் போகும்? ஊரை கூட்டி நடந்த சொல்ல மாட்டோம், அதுல நல்லவங்க நாலு பேர் நம்ம பக்கம் நியாயம் சொல்ல மாட்டாங்களா? பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லு. இதுக்கு நம்ம பையன் நடராஜனே உதாரணம். பொண்டாட்டிக்காரி எப்படி எல்லாம் பேசுற, இவன் கல்லு மாதிரி இருக்கானே. வயசானவங்கள குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க, ஜிடிஆரும் அப்படிதான் ஆயிட்டாரு. அவர் நடந்துகிட்டது குழந்தைத்தனமா தான் இருக்கு. நம்ம பையனுக்கு 4 வயசு, உனக்கு உடம்பு சரியில்லை, ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா உடம்பு கெட்டு போயிருமேன்னு என் கையால் சமைச்சு நான் உனக்கு கூட்டி விட்டேன். என்ன போய் ஹோட்டலுக்கு போக சொல்றானே? ஹோட்டலுக்கு போங்கன்னு நான் சொன்னதும் ஜிடிஆர் கோச்சிக்கிட்டாரு, ஆனால் அதையே எம்ஆர்பி சொன்னதும் ஐயா ஜூட். சண்டை
கண்ட எனக்கும் உன் மருமகளுக்கு மட்டும்தான். நீ மத்தியஸ்தம் பண்ண வந்தவர், தீய அனுப்பியா இல்ல அதில் என்ன? நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க சார் மதன் என் சீரியல் நடிக்க ஓகே சொல்லிட்டார். அப்படியா? ஆமா, எல்லாம் இந்த வாசல்ல வச்சு உங்ககிட்ட கதை சொன்ன ராசிதான். அப்ப எனக்கு நிச்சயமா பெரிய ட்ரீட் இருக்கு. ட்ரீட் என்ன ட்ரீட், பெரிய பார்ட்டியே கொடுத்துட்றேன். மதன் சார் ஓகே சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் கிட்டையும் சொல்லிட்டேன். அவர் உடனடியா பூஜையை போட்டு சீரியல் ஷூட்டிங் ஆரம்பிச்சலன்னு சொல்லிட்டார். வெகு விரைவில் சின்ன திரையில் ஒரு புரட்சி. வித்யா சங்கரின் கதை திரைக்கதை வசனத்தில் மதன் நடிக்கும் நிஜமான பொய்கள். நீங்க தான் ஏற்கனவே கதையை சொல்லிட்டீங்களே, அது எப்படி சீரியல் ஆகுறதுன்னு தான் பார்க்கணும். நான் நிச்சயமா பார்ப்பேன். அண்ணம்மா. ஹாய் சாரு. ஹாய். அப்பா வீட்டில் இல்லை, ஷூட்டிங் போயிருக்காரு. ஏ, நான் மிஸ்டர் மதனை தான் பார்க்க வரணுமா? பிட்வீன் யூ அண்ட் மீ, ஒன்று பார்க்க வரக்கூடாதா? உட்காரு. அப்புறம் சாரு சொல்லு. அதுக்கப்புறம் மிஸ்டர் மதன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லு, அவரை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணிடலாம். அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு வந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதிகமா உரிமை எடுத்துக்கிறேன் அப்படின்னால என்ன தப்பா நினைக்காத சாரு. பிட்வீன் யூ அண்ட் மீ இன்னும் கூட இடைவெளி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நெருங்கல, ஆனா உங்க அப்பாவோட நான் நல்லாவே நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நிஜமான பொய்கள் நாவல் சீரியலா வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எழுதி கையோடு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு படிச்சு காட்டுட்டுமா? ஒரு நிமிஷம் கொண்டு. ஒரு நிமிஷம், அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்? அப்பா இனிமே எந்த புது சீரியலையும் நடிக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஏன் சீரியல்ல கூடவா? புதுசா எந்த கமிட்மெண்ட்டையும் அவர் ஒத்துக்க போறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு நடிப்புலேருந்து ஒதுங்கி ரெஸ்ட் எடுக்க போறாரு. அது நாளா மாசமா வருஷமானு அவருக்கே தெரியாது. நிஜமா தான் சொல்றியா சாரு? நிஜம்தான், பொய் இல்லை. உன்னோட நிஜமான பொய்கள் சீரியல் ஆகிறதுக்கு நீ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் சாரு. வாட் இஸ், இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ ஏதாவது பேசணும்னா என் அப்பா கிட்ட பேசிக்கோ. சாரி. ஏய், பிட்வீன் யூ அண்ட் மீ மிஸ்டர் மதன். கவிதா? ஆ, நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வாயே. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாய. எள்ளு 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 புரியல? எள்ளுன்னு சொல்றேன், என்னைய வந்து நிக்க மாட்டேன்றியே. அதுக்காக என்னைய எடுத்துட்டு வரேன்னு கிளம்பிடாத. சும்மா உன்னை டெஸ்ட் பண்ண. நீ இப்போ ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்ட. எதிர்கால சிஇஓன்னு ஆஃபீஸில் உனக்கு 1000 பேர் சலாம் போடுவான். ஆஃபீஸில் பியூனு கிளர்க்குன்னு சில பேரை கமெண்ட் பண்ணுவ, அதட்டையும் வேலை வாங்குவ. அதனால் உனக்கு தைரியம் தரமாட்டு வந்திருக்கும். நான் என்ன பழைய கவிதாவா? நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இதோ இருக்கு பேப்பரு, எந்திரிச்சு எடுத்துக்கூடாதா? தாகனா நீங்களே தண்ணி எடுத்து குடிக்க மாட்டீங்களா? இப்படி எல்லாம் டயலாக் பேசுவியோன்னு எதிர்பார்த்தேன். மை குட்னஸ், நீ மாறல, மாறவும் கூடாது, இப்படியே இருக்கணும். கீப் இட் அப். கணவனே கண் கண்ட தெய்வம். கணவனை கூடையில தூக்கிட்டு போனாலே நலாயினி, அவதான் குலதெய்வம். தினமும் குமடணும். ஆஃபீஸ்லையும் வேலை பார்த்துட்டு வந்திருப்பேன், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போமா.
நான் தான் போன் சொல்லிட்டேன்ல, தாராளமா போ. போ கவிதா, மூடிய கொடுத்துட்டு போமா. Ha 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 ha